ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம D2K ட்ரா டு கில் யோர் டைம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற சூப்பரான வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கான ட்ராயிங்கை பார்க்கலாம். கவி, என்னடா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? எங்கள் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்கடா, ஏதாவது ஒரு சோசியல் ரிஃபார்மரை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. அதனால தான் யாரை பற்றி பேசுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இதுக்கு தான் இவ்வளவு நேரமாக யோசிச்சுட்டு இருந்தியா? நம்ம பெரியாரை பற்றி பேச. பெரியாரா? யார் அவர்? அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல, அது எனக்கு காம்படிஷனில் ஜெயிக்க ரொம்ப உதவியாக இருக்கும். பெரியார் இவரோட உண்மையான பேர் ஈரோடு வெங்கடப்பா ராமசாமி. இவரோட அப்பா வெங்கடப்பா நாயுடு, அம்மா சின்னத்தாயம்மாள். இவர் 17 செப்டம்பர் 1879 ஈரோடில் பிறந்தார். இவர் ஒரு சமூக ஆர்வலர், அரசியல்வாதி, சமுதாய சீர்திருத்தவாதி. திராவிடர் கழகத்தை உருவாக்குனதே நம்ம பெரியார் தான். எல்லாரும் இவரை திராவிட இயக்கத்தோட தந்தைன்னு போட்டுருவாங்க. பெரியார் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் இல்லை, எல்லாரும் சமம்தான்னு முழங்கியவர். இவர் தேசிய விடுதலை மற்றும் பெண் விடுதலைக்காக அயராது உழைத்தவர். பெரியாருக்கு வைக்கம் வீரர்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. கேரளாவில் இருக்க வைக்கம்ன்ற ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில் வீதியில் நடமாடக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படா சட்டம் இருந்துச்சு. சத்தியாகிரக போராட்டத்தினால 1924 பெரியார் அந்த சட்டத்தை உடச்சேரிஞ்சார். வைக்கம்ன்ற ஊரில் அந்த மக்களுக்காக போராடி வெற்றி பெற்றதுனால அவருக்கு வைக்கம் வீரர்னு பேர் வந்துச்சு. இவர் இந்திய விடுதலைக்காக போராடிட்டு இருந்த அதே சமயத்தில் சமூக விடுதலைக்காகவும் போராடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் 1925 பெரியாரால் உருவாக்கப்பட்டது. இது சமுதாயத்தில் இருக்கிற மூடப்பழக்க வழக்கங்கள், பரம்பரை வழக்கங்கள் ஆகியவற்றை முழுமையாக எதிர்த்துச்சு. பெரியார் தன்னோட கருத்துக்களை பரப்புவதற்காக குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை போன்ற தமிழ் இதழ்களையும், ரிவால்ட், த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் போன்ற ஆங்கில இதழ்களையும் வெளியிட்டார். பெரியார் December 24, 1973 தனது 94 இயற்கை எய்தினார். தமிழக அரசு இவர் வாழ்ந்த ஈரோடு இல்லத்தை பெரியார் நினைவில்லமாக்கியது. இவர் பெயரில் நூலகங்கள், அரங்கங்கள் திறக்கப்பட்டன. கவி, இப்பயாவது பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ நான் பெரியாரை பற்றி ஒரு கவிதை சொல்கிறேன், இதை நீ காம்படிஷனில் சொன்னா உனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். செந்தமிழர் நலம் நாடி வாழ்ந்த செம்மல், சேவை மனம் கொண்டவராய் திகழ்ந்த நல்லார், சிந்திக்கும் எண்ணத்தால் சமுதாயத்தின் சீர்கேட்டை அறியாமை இருட்டை போக்கும் பார்ப்போற்றும் பகுத்தறிவு தந்தை பெரியார், பதவி ஆசை இல்லாத முழு மனிதர், மக்கள் பாராட்டி போற்றுகின்ற அறிவு செல்வர், அவர் புகழை என்னாலும் போற்றுவோமே.
தேங்க்ஸ்டா, பெரியாரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நான் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பெரியாரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரியாரை பற்றி போதுமான தகவல்கள் கொடுத்துருக்கோம் நம்புறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கலாம். வாட்டா.